இப்போ வந்து நான் உளுத்தமா தேங்காய் பண்ண போகிறேன். இந்த இதுக்கு வந்து அளவு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது வந்து அதால் 5 கப்பு அரிசி போட்டு 1 கப்பு உளுந்து, அந்த உளுந்தை வந்து லைட்டாக வாசனை வரும்படி ட்ரையாக வறுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் விட்டுறக்கூடாது, வாசனை வரும்படி தான் வறுக்கணும், சவக்க வறுக்கக்கூடாது. ஓகே, அந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நல்ல வாசனை வரும்படி வறுத்த, வாசனை இல்லாமல் வறுத்தாலும் அது வராது, பசையறதுக்கு குழகுழன்னு வரும். ரொம்ப சவக்க வறுத்தா முறுக்கெல்லாம் சவந்து போகும். நல்லா வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் ஜீரகமும் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்து வச்சுடணும். இது உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாவு கெட்டே போகாது, 4-5 மாசம் இருக்கும் அந்த மாவு. ஆமாம், நான் அங்கே US போகும்போது கூட எடுத்துன்னு போனோம் இல்லையா, நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா தேவையான போது பண்ணி சாப்பிட்டேன். ஆமாம், ரொம்ப நல்லா வந்து. இது கெட்டே போகாது இந்த மாவு. எப்போ உங்களுக்கு வேணுமோ ஒரே தடவையாக பண்ணினா கஷ்டமாக இருக்கும், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, தேங்காய் இருக்கு, மாவு ரெடியா இருக்கு, மாவு இருக்கு. என்னென்னலாம் இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம் அதெல்லாம் சொல்ல போறேன், சொல்லுமா. இப்ப தேங்காய் மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு இதுக்கு எள்ளு கொஞ்சம், பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் பட்டர், நிறைய இல்லை பட்டர் கொஞ்சம். ஓகே, இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சிருக்கேன் அடுப்புல. அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன், 10 வச்சு எண்ணெயும் வச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு கடைக்கடன்னு சைட் பை சைட் வேலை நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. முன்ன இப்போ வந்து ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். அப்போல்லாம் எங்கள் அம்மாத்துலலாம் தேங்காய் ஆற்றுல இருக்கும், அதனால மிஷினில் அது தேங்காய் ஆடின்னு வருவா, ஆடின்னு வந்தால் அந்த எண்ணெயை வச்சு பண்ணுவா. தேங்காய் எண்ணெய் இல்லை பண்ணினா அந்த காலத்தில் அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாள். ஓகே, மாவுலாம் அதே மாதிரி, ஆனால் மிஷின் மாவு இதெல்லாம் ஒன்று தான். ஓகே, மாவுலாம் வந்து இதான் இடிச்சு பண்ணுறது தான் மாவுலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய் வைப்பா, அதுக்கு பதில் நான் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, பெருங்காயம் வாசனை இருக்கணும். இது வந்து எண்ணெயே குடிக்காது, எண்ணெயே குடிக்காததுனால குழந்தை எல்லாம் சாப்பிட்டாக்க எதுவுமே பண்ணாது வயிற்றுக்கு. உளுத்த மாத்தையங்களில் எண்ணெய் குடிக்காது. ஓகே, கடலை மாலை எல்லாம் பண்ணினோம்னா எண்ணெய் குடிக்கும். கரெக்ட் கரெக்ட். இதில் காரமும் கிடையாது, குழம்பும் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு மெயினாக பிடிக்கும் ரொம்ப. ஓகே ஓகே ஓகே. ஸோ வெண்ணெய் போட்டுருக்கேன், எள்ளு போட்டுருக்கேன், உப்பு போட்டுருக்கேன், பெருங்காயம். ஆமாம், சரி சரி சரி. ஓகே, ஸோ நீ பசைஞ்ச அப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு பசையணும். கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸிங் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் வெண்ணெயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து தெளித்து பசையணும் தான். சப்பாத்தி மாபாதம் தான் புளியற அளவுக்கு ரொம்ப லூஸாக. ஸோ நீ இன்னைக்கு பசைஞ்ச அப்புறம் எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன். ஓகே, எனக்கு ஒரு பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுருது. அது ஏன்னா கையில் எண்ணெய் என்ன படாமல் நல்லபடியா பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையா இருக்காங்க. அதுல ஒரு பொட்டு கூட வைப்பாங்க மாமியாரத்துல. நல்லா தண்ணி நம்ம ஒரே தரையா ஊத்திடக்கூடாது, ஒரே தரையா ஊத்தக்கூடாது. தெளிச்சு தெளிச்சுதான் எப்பொழுதுமே மாப்பை செய்யணும். சரி சரி, தெளிச்சு நல்லா இருக்கும். தெளிச்சு தெளிச்சு பசஞ்சாதான் நல்லா இருக்கும் மாவு. சரி சரி, ஓகே ஓகே. அப்புறமா பசஞ்சாச்சு. உங்க ஊர்ல எல்லாம் எப்படி, சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா எல்லாம் நிறைய பச்சனை பண்ணுவான்னு சொல்லிருக்க நீனே? எங்க ஊர்ல வந்து, எங்க ஊர் வந்து ஒரு வில்லேஜ், குடும்பகரம்னு ஒரு கிராமம். எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கும் அங்க. அங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது இடத்துல ஒரு பச்சனை பண்றான்னாக்கா நிறைய தானே பண்றது. அப்ப வந்து அக்கம் பக்கத்துல எல்லாரையும் கூப்பிட்டுப்போம். எல்லாரும் வந்து உட்காந்துட்டு கதை பேசிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கல்யாணம் கார்த்திக்கு எல்லாம் கூட வெளியில வாங்குறது கிடையாது, அதுலதான் எல்லாமே பண்ணுவா. அதுவும் எங்க அத்தை எழுத்தாத்துல ஒரு மாமி மகாலட்சுமி மாமி ரொம்ப நன்னா பண்ணுவா. ஆசையா இருக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ஜாலியா பண்றது. அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணம் கார்த்தினா எவ்வளவு பட்சமா எல்லாம் ஆத்துலதான் இந்த காலத்துல. ஸோ பிள்ளையார் வச்சாச்சு, பிள்ளையார் பிடிச்சாச்சு. பண்ணின உடனே அந்த பிள்ளையாருக்கு நேவேத்தியத்தை பண்ணிட்டு. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸோ அந்த அச்சில் நம்ம நல்லா எண்ணெயை தடவிக்கணும்னா ஒட்டாம இருக்கிறதுக்காக. ஓகே ஓகே, ஒட்டாம இல்லைன்னா ஒட்டுவோம், அதுக்காக ஒட்டாம இருக்கிறதுக்காக எண்ணெயை தடவிடணும். ஓகே ஓகே ஓகே. தடவிட்டு சின்ன சின்னதாக அப்படி புழிஞ்சு, இப்படி புழிஞ்சும் அதில் போடலாம். நாங்களாம் டைரக்டாகவும் புழியினா இது சொல்லி கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணுவோம். ஸோ எண்ணெய் சூடாக எடுத்து நம்ம ஒரு ஒரு ஈட்டுக்கும் நடுப்புறையும் கொஞ்சம் எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம போடணும். ஓகே, அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒரே மாதிரி நல்லா இருக்கும்.
ஒரே சமயத்துல மாவு பிசைறது வந்து அப்பப்ப பிசைஞ்சுதான் பண்ணணும். ரெண்டு கப் மாவா பிசைஞ்சு பண்ணினா நல்லா இருக்கும். ஒரே இதுலயா பிசைஞ்சு வச்சுட்டோம்னா புளிச்சு போயிடும். கொஞ்சம் செவந்தா பிடிக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சில பேருக்கு வெள்ளையா எடுக்கணும்னு ஆசையா இருக்கும். சோ அவ இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வெள்ளையாவோ இல்ல லைட்டா சிவப்பாவோ எடுத்துக்கலாம். ஓஸ் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய வடிய விட்டு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு நன்னா வந்திருக்கு. அத உடைக்கும் போது இதுல ஹோல் இருக்கணும். ரெண்டு ஹோல், இது ரெண்டு பக்கமும் ஹோல் இருக்கு பாருங்க. அது என்ன டேஸ்டா இருக்கும். கரெக்ட் கரெக்ட் அழகா இருக்கே அந்த ஹோல்ஸ்.